சங்கரி, சங்கரி, என்னமாச்சு? உங்க அப்பா அம்மாவை பாத்தியா? வீட்டுக்கு போனேன், அதே வீடா தெரியல. அப்பாவை பார்த்தேன், அவர் எப்பவும் என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சது. அம்மாவை பார்த்தேன், அவங்க என்ன பெத்தப்பா பார்த்த கண்ணீரால கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. பெத்த பொண்ணு புருஷனை பறி கொடுத்துட்டு வாய மயிரமா வந்து நிக்கிற கோலத்தை பார்த்துமா அவங்க மனசு உருகல? பொண்ணா என்ன பாத்திருந்தா உருகிருக்கும். அவங்கதான் நான் ஆச்சாரத்தையே அசிங்கப்படுத்திட்டு தான் நினைச்சேன். எனக்கு அந்தி மக்கள் எல்லாம் நடத்திட்டாங்களே சங்கரி. ஆமாக்கா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டு தான் நினைக்கலாம். ஆனா என் வயசுல வளர்ற குழந்தைக்காக நான் வாழ்ந்தே தீருவேன். கவலை விடு, இதோ இந்த ரெண்டு பிள்ளைகளையும் என்னையும் அனாதையாக்கிட்டு என் புருஷன் எங்க போயிட்டாரு? அதுக்காக நான் தளர்ந்துடலையே, இதுங்களுக்காக நான் வாழலையா? இப்ப நாம ரெண்டு பேரும் ஒரே சூழ்நிலையில தான் இருக்கோம். நீ என்னோடய தங்கிடுமா? சரிக்கா, நீ எனக்கு துணையாயிரு, ஆனா நான் உனக்கு சுமையா இருக்க மாட்டேன். என்ன ஆகுமோ ஏதோ நினைக்கும் போது என் நெஞ்சை பதறுதும்மா. இதுதான் அவங்களுக்கு முதல் பிரசவமா? இல்லம்மா, அது அவளுக்கு அஞ்சாவது பிரசவம். இதுக்கு முன்னாடி பிறந்த நாலு குழந்தைகள் செத்தே பிறந்ததும்மா. இந்த குழந்தையாவது உயிரோடு பிறக்கலன்னா என் மகளை நான் உயிரோடு பார்க்கவே முடியாதும்மா. போன பிரசவத்திலேயே குழந்தை இருந்துச்சுங்கிற அதிர்ச்சியில என் மகளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்டர் குணப்படுத்திட்டாரு. அந்த பயத்துல தாமா இப்படி மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு ஊறிக்கிட்டு இருக்கேன். சங்கரி வாமா. சங்கரி, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா? குழந்தை கொழு கொழுன்னு லட்சணமா பிறந்திருக்கு. குழந்தைய குளிப்பாட்டினதும் கொண்டு வந்து காட்டுவாங்க. என்ன உடம்பு எப்படி இருக்கு டாக்டர்? அந்த கிரேசியோட குழந்தை வழக்கம் போல இறந்தே பிறந்திருக்கு. இந்த குழந்தையாவது உயிரோடு பிறக்கும்னு நினைச்சேன். அள்ள அள்ள குறையாத சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மான்னு சொல்ல ஒரு பிள்ளை தங்கிலேயே ஆவும்.
சரி சரி, இந்த குழந்தை இறந்து போன விஷயத்த அவசரப்பட்டு கிரேசி கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. அது அவ உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். என்னம்மா? டாக்டர், என் புருஷன் காலமாயிட்டாரு. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை. அதனால என்னம்மா, உனக்கு எந்தவித குறையும் இல்லாம நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க நான் ஏற்பாடு செய்யறேன். அதுக்கு இல்ல டாக்டர். அப்போ என் குழந்தைய நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு அத சந்தோஷமா வாழ வைக்கிற வசதி எனக்கு இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். டாக்டர், என் குழந்தைய அந்த கிரேசி கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த இறந்து போன குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. என்னமா சொல்ற? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் டாக்டர். அந்த கிரேசியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதே சமயத்துல என் குழந்தையும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வளரணும். குழந்தைய மாத்தி வச்சா இந்த ரெண்டுமே நடக்கும் டாக்டர். இப்ப ஏதோ ஒரு வேகத்துல நீ சொல்லிட்ட. ஆனா குழந்தைய கடைசி வரைக்கும் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாதுமா. அதுவும் இது உனக்கு தலப்பிரசவம். குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதே பாவம்மா. உங்களுக்கு இருக்கிற இறக்கம் அந்த பாழா போன கடவுளுக்கு இல்லையே. அந்த கடவுளையே விஷயத்துல மனச கல்லாக்கிட்ட மாதிரி என் குழந்தை விஷயத்துல என்ன நானே கல்லாக்கிட்டுதான் சொல்றேன். என் குழந்தை அந்த கிரேசி கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க ரெண்டு பேருமே காப்பாத்துங்க டாக்டர். சத்தியமா இந்த விஷயத்த என் உயிருள்ள வரைக்கும் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க டாக்டர், என்ன நம்புங்க பிளீஸ். இந்த பாருமா உங்க குழந்தை. டாக்டர், என் ஆசையை நிறைவேற்ற வைங்க. குழந்தை எடுத்துட்டேன் கூட வா. பெட்டி படுக்கை எல்லாம் கொண்டு போய் கார் டிக்கில வச்சிரு. சரிம்மா. பாத்ரூம்ல சோப் இருக்கு, மறந்துடாதே. சரிம்மா. பால் புட்டிய மறக்காம எடுத்து வச்சுக்கோ. இத எடுத்து வச்சிரம்மா. ஏமா, என் மக அட்மிட் ஆன அன்னைக்குதானே நீயும் அட்மிட் ஆனே? ஆமாம்மா, என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, அதான் போறேன். எங்கம்மா உன் குழந்தை? குழந்தை இறந்து போயிடுச்சா? அடப்பாவே, நாம பெத்த குழந்தை நம்ம கண் முன்னாடியே நம்ம கையை விட்டு போறப்ப ஏற்படுற வேதனை இருக்கேன். அப்பப்பா, நான் நாலு குழந்தைங்களை பறி கொடுத்துருக்கேன். உன் நிலைமையை கேட்கும் போது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. என்னம்மா செய்யறது, எல்லாம் கடவுளோட கிருபை. தவமா தவம் இருந்து இப்பதான் ஒரு குழந்தை உன் கையில தங்கி இருக்கு. ஆனா அதுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு தாய்ப்பால் இல்லாம போயிடுச்சே. அம்மா, இந்த குழந்தைய நான் தூக்கலாமா? தாராளமா, நீயும் ஒரு தாய் தானே, உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்காத. Thank you.
அடுத்த குழந்தைக்கு பால் கொடுக்க. என் மக கிட்ட பால் இல்லை, ஆனா உனக்கு பால் சுரந்தும் கொடுக்க குழந்தை இல்லை. என்னம்மா செய்யறது, இருந்தும் கொடுக்க முடியாத நிலைமை. ஏம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் தானே பிரசவிச்சீங்க, இந்த குழந்தைக்கு நீ தாய்ப்பால் கொடுக்குறியம்மா? எப்படி ஏங்கிட்டு இருக்குன்னு இப்பதான் புரியுது. உன் பேர் என்னம்மா? சங்கரி. என்ன ஜாதி? நான் ஒரு பிராமண பொண்ணுமா. எந்த ஜாதியா இருந்தா என்னம்மா அந்த புனிதமான தாய்ப்பால் குடிக்க என் குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும். ஏம்மா, இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க ஒரு ஆயாவை வைக்கலாம்னு இருக்கும். அப்படின்னா நானே வரேம்மா. நீ? ஆமாம்மா, என் புருஷனும் காலமாயிட்டாரு. அப்படியா? அது சரிம்மா, நீ இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கற? சம்பளமா? உங்க சம்மதமே எனக்கு சம்பளம் தான்மா. சரி சரி, மத்தத அப்புறமா பேசுவோம். நீ இப்பவே எங்களோட புறப்பட்டு வரியா? ஓ, நாராயணமா.